அவயோக கிரகங்கள் மரத்தில் ஏறி பழத்தை பறிக்க வைக்கும், யோக கிரகங்கள் பழம் மடியிலே வந்து விழ வைக்கும், அப்படியா அப்படின்னு கேட்டார். தசையில் யோக கிரக தசை நடக்கும் பொழுது பழம் அப்படியே மடியில் விழுந்துடும் முயற்சி செய்யாமையே. அவயோக தசைகள் யோகமாக இருந்து சுபத்துவமாக இருந்து, சுபத்துவமாக அவயோக கிரகங்கள் சுபத்துவமாக இருந்து தசை நடத்துறதுக்கும் யோக கிரகங்கள் சுபத்துவமாக இருந்து தசை நடத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். எல்லா அமைப்புகளும் நீங்கள் முயற்சிகள் செய்தே ஆக வேண்டும். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், 12 பாவகங்களும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தேவை. 12 பாவகங்களும், எந்த பாவகம் வலுத்திருக்கிறதோ அந்த பாவகத்தின் அடிப்படையில் உங்கள் விஷயங்கள் இருக்கும். அதாவது முயற்சி இல்லாமல் எவருக்குமே வந்து எதுவும் நடந்துடாது. சுபத்துவம் பெற்ற யோக தசைகள் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கூட பலன் தராது. அதே நேரத்தில் சுபத்துவம் அடைந்த யோக தசைகள், சுபத்துவம் அடைந்த யோக தசைகளுடைய நிலையில், சுபத்துவம் அடைந்த யோக தசைகளுடைய நிலையில் நீங்கள் வந்து ஒரே நிமிஷம், சுபத்துவம் அடைந்த யோக தசைகளுடைய அமைப்பில் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக சில சந்தர்ப்பங்கள் வரும், சில சந்தர்ப்பங்களும் உங்களை எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு போய் சாதனைகள் செய்ய வைக்கும். ரொம்ப பாபத்துவமான அவயோக தசையில் உங்கள் மனமும் உடலும் கெட்டு வீட்டுக்குள்ளேயே தன்னம்பிக்கையின்றி இருப்பீர்கள். ரொம்ப பாபத்துவமான அவயோக தசை யோக தசை. பாபத்துவம் சுபத்துவத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், யோக அவயோகர்கள்னு இல்லை. அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் முயற்சிகள் செய்தால் தான் உங்களுக்கு பலன் வரும். சரி, முயற்சிகள் செய்வீர்களா செய்ய மாட்டீங்களா? மூன்றாம் இடம் தான் சுட்டி காட்டும். மூன்றாம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். ஒருவருடைய அமைப்பில் எந்த பாவகம் எப்படி செயல்படுகிறதோ அது வந்து வாழ்நாள் பலன். லக்னம் வலுவாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. மூன்றாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் வலுவாக இருக்கிறது. அந்த முயற்சிகளுக்குள்ளேயே ஒரு 12 ஆதிபத்தியங்கள் வந்துடுது இல்லையா. முயற்சியும் அதுதான், தன்னம்பிக்கையும் முயற்சியும் ரெண்டையும் ஒன்றா சொல்லிடலாம். தைரியமும் அதான் சொல்லிடலாம், வீரியமும் அதான் சொல்லிடலாம். இசை, எழுத்து, இளைய சகோதரம், ஒன்று 12 ஆதிபத்தியங்கள், அது உள்ள முக்கியமான ஆதிபத்தியங்கள். ஒரு பணிய மூன்றாம் பாவகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரியை தான் நம்ம 300,000 வகையாக பிரிச்சுக்கிட்டே போகலாமே. அப்போ அந்த 30 டிகிரி கொண்ட அந்த அமைப்புகளுக்குள்ள ஒரு 30 காரகத்துவங்களை எடுத்து ஆதிபத்தியங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதில் 12 மிக மிக அமைப்பாக சொல்ல முடியும். மூன்றாம் பாகம் வலுத்திருக்கிறது, இளைய சகோதரன் அவருக்கு இருக்கிறார். நேற்று கூட யாரோ ஒருத்தருக்கு கேட்டேன், ஏன் ஒரு உங்களுக்கு ஏன் ஒரே பையன் அப்படின்னு கேட்டேன். யாரோ ஒருத்தரை கேட்டேனே, ஆ நேற்று வந்திருந்த ஒரு விஐபி, அவருக்கு ஒரே மகன், அவருக்கு ஒரே மகன், நேற்று ஒரு விஐபி வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து உங்களுக்கு ஏன் ஒரே மகன், அவர் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சு நான் டிஸ்கஸ் பண்ணார். இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி ஜி, அதனால் நான் இப்படி இருக்கிறேன். உங்கள் ஜாதக அமைப்பு படி சூரியன் சுபத்துவமாக வலுவாக உச்சமாக இந்த மாதிரி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நான் இன்னாராக இருக்கிறேன். இந்த பெரிய உயர் அமைப்பில் நான் இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கரெக்டு தான். மகனை பற்றிய சில விஷயங்கள் தான் எனக்கு வந்து புரியலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பெரும்பாலும் ஜோதிடத்தை ஓரளவுக்கு புரிந்தவர்கள் வரும்போது சொல்லிக் கொடுக்க பாணியில் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நானே, நீங்களே உங்கள் மகனுடைய ஜாதகத்தை சொல்லுங்கள். அப்போ மகனை பற்றினா ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்து அந்த சுபத்துவ பாவத்துவ இதில் அந்த விஐபி விளக்கும்போது கூடுதலாக நான் என்ன சொன்னேன், இதில் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று உங்கள் மகனுக்கு மூன்றாம் பாவக அமைப்பு. இங்கே மூன்றாம் பாவத்தை எடுத்துகிட்டு நேற்று நடந்ததுனால அது டக்கு நீங்கள் ஞாபகம் வருது. மூன்றாம் பாவக அமைப்பு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த பையனுக்கு துலாம் லக்னம், அதாவது ஒற்றை குழந்தையாக பிறந்தவன். அதாவது நேற்று ஒரு விஐபி வந்திருந்த அந்த மகனுடைய ஜாதகம் இது ஒரு சிறுவனுடைய ஜாதகம், ஒரு 15 வயது பையன். இப்போ அந்த 15 வயது பையனுடைய ஜாதகத்தில் அவன் ஒற்றை பிள்ளை, அதாவது ஒரே மகன். அவர் என்னை கேட்டார், எனக்கு ஏன் ஒரே மகன். அப்போ நான் அவரே கேட்டேன், ஏன் ஒரே மகன்றத நீங்கள் உங்கள் ஜாதகத்திலையும் உங்கள் மனைவி ஜாதகத்திலையும் உங்களுடைய மகன் ஜாதகத்திலையும் அவருடைய ஜாதகத்திலையும் அவருடைய மகனுடைய ஜாதகத்திலையும் சில விஷயங்களை மனைவி ஜாதகத்தில் விளக்கிட்டு மகனுடைய ஜாதகத்தை நீங்களே சொல்லுங்கள், இவர் ஏன் ஒற்றை மகனாக இருக்கிறார், இவருக்கு ஏன் வந்து கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதோடைய ஜாதகம் இது, அந்த விஐபியருடைய ஒற்றை மகனுடைய ஜாதகம் இது. இங்கே பார்த்தீர்களே ஆனால் அந்த சிறுவன் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறார்.
துலாம் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியான குரு பனிரெண்டில் மறைந்து ராகு கேதுக்களுடன் இணைந்து பாபத்துவமாகி செவ்வாய் சனியின் ஒட்டுமொத்த தாக்குதல். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது ஜோதிடத்தை வெகு எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா, எப்போது ஒரு பாவகம் ஆதிபத்தியம் காரகத்துவ அமைப்புகளில் ஒட்டுமொத்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறதோ, அப்போது சில நிலைகளில் இதை வந்து உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆக இங்கே இந்த பையனுடைய சிறுவனுடைய ஜாதகத்தில் ஒற்றை சிறுவனாக உடன் பிறந்தவர்கள் இல்லாததாக இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு என்ன காரணம்னா, துலாம் லக்னம், மூன்றாம் இடத்துல குரு கேது, 2006 பிறந்த பையன் நினைக்கிறேன், 2016 மூன்றாம் அதிபதி குரு பன்னிரெண்டில் மறைந்து ராகு கேதுக்களுடன் இணைந்து செவ்வாய் சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். ஆக மூன்றாம் அதிபதி மற்றும் மூன்றாம் ஸ்தானத்தில் கூட வேற ஏதோ ஒரு அமைப்பு. ஆக பாவகமும் பாவகாதிபதியும் கெடும்போது அதனுடைய உயிர் காரகம் என்று சொல்லப்படக்கூடிய இளைய சகோதர அமைப்பு கெட்டு போயிடுச்சு. அப்ப இது மாதிரி இருக்கும்போது முயற்சி ஸ்தானம் கெடாமல் இந்த இடத்துல வந்து முயற்சி ஸ்தானம் கெட்டுருக்குதா, உயிர்காரகத்துவம் வேறு ஜடக்காரகத்துவம் வேறு, அதையும் விளக்கின்னு போய் விளக்கிட்டு போனால் அப்படியே ஒரு அமைப்பாக இருக்கும். இளைய சகோதரம் இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக மூன்றாம் பாவகம் கெட்டு விட்டதா அப்படின்னு எடுக்கணுமா? இல்லை. எங்கே வந்து உயிர்காரகத்துவம் கெடுகிறது, எங்கே ஜடக்காரகத்துவம் கெடுகிறது என்பதற்கும் சில ஆழமான சில நுட்பமான புரிதல்களும் ஒரு சில விதிகளும் இருக்கின்றன. இங்கே இந்த இடத்துல குரு உயிர்காரகத்துவத்தை, மூன்றாம் அதிபதி தன்னுடைய உயிர்காரகத்துவத்தை தருகின்ற ஒரு வலிமையை இழந்துட்டார் அப்படின்னு தான் அந்த இடத்துல சரியான பதிலாக இருக்கும். ஆக இதே போல எப்பொழுது மூன்றாம் இடம் வலுத்திருக்கிறதோ அப்போது உங்களுக்கு முயற்சிகள் வலுத்திருக்கும். ஒரு 12 பாவகமும் வேலை செய்யும், 12 பாவகமும் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே இணைஞ்சுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. முயற்சிகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசை யோக தசையாக இருக்கும்போது நல்ல விதமான பலன்களை தரும். அதே நேரத்தில் அவயோக தசைகள் அதிர்ஷ்டமான அமைப்பில் இருந்தால் அதனுடைய யோகங்கள் எந்த லெவல்லையும் குறையாமவே இருக்கும். மறுபடியும் துலா லக்னத்தையே எடுத்துட்டோம். இப்போ துலா லக்னம், இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு துலா லக்னத்தை காட்டுறேன். இது வந்து அவயோக தசை. அடிக்கடி நான் சொல்லுகின்ற ஒருவர், அவருக்கு அவயோக தசையில் தான் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சார். இது வந்து அவயோக தசை. தற்போது அவருக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. இளம் வயதிலேயே ஒரு 20 வயசுலேயே இந்த அவயோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் திசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த குருவுக்கு வேறு எந்த விதமான கெட்ட தொடர்புகளும் இல்லை. குரு வர்க்கோத்தம நிலையில பூரம் நட்சத்திரத்தில் லக்னாதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தார். ஆக அந்த லக்னாதிபதியோட நட்சத்திரம் 11 அதிபதி, 6 அதிபதி, 6 மறைஞ்சிருக்கிறார்ன்ற நிலைமையில் 6 பணம் தனக்காரகனாகிய இவர் வந்து சீக்கிர கதியில் சூரியனுக்கு 2 இடத்துல சிறராசியில் இருக்கக்கூடிய ஒரு மிக நுண்ணிய விதியின் அடிப்படையில் இவருக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் குருதசிலே வந்து 1000 கூட தொட்டிருக்கலாம். 1000 கோடிகளை இன்றைக்கு சனிதசையில் தாண்டி இருக்கிறார். ஆனால் நூற்றுக்கணக்கான கோடிகளை குருதசிலே அவர் தாண்டிட்டார். இது வந்து அவயோக தசை. இந்த அவயோக தசையில் இவர் இத்தனை தூரம் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்ததற்கான காரணம், மூன்றாம் இடத்துல குரு முயற்சிகளுக்கு இவரை நான் உதாரணமாகவே சொல்லுவேன். கடுமையான உழைப்பு முயற்சி ஒரே இடத்தில் இருந்து, அதாவது ஓடுமீன் ஓட உரிமையின் வரும் அளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க நினைக்கிறவனுக்கு ஒரு தொழில் அமைப்புகளை கோடிக்கணக்கான சொத்துக்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறவனுக்கு குதிரைக்கு லாடங்க, குதிரைக்கு வந்து அந்த இது கட்டுவாங்கல்ல ரோட்டில் போகிற குதிரை வண்டியெல்லாம் இப்போ எங்கே பார்த்துருக்குறோம், எங்கள் தலைமுறையில் குதிரை வண்டியை பார்த்துருக்குறோம். குதிரை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விடாதனால அதை கண்ணை மறைச்சிருவாங்க. நேராக அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. எதிரில் லாரி வருதா, சைடில் வருதா, பஸ்ஸு வருதா தெரியாது. அது வாட்டில் எதிரை பார்த்துக்கிட்டு தான் போகும். ஜெயித்தவர்கள் அத்தனை பேருமே பார்த்துருக்கல. ஆனால் அவயோக திசையில் மரத்தில் ஏறி பழத்தை பறிக்கணுமா, யோக திசையில் பழம் மடியில் விழுமா? எப்போவுமே பழம் மடியில் விழாது. யோக திசையாக இருந்தாலும் அவயோக திசையாக இருந்தாலும் முயற்சிகள் பலிக்கணும். இந்த நபர் மிகப்பெரிய ஒரு கோடிகளுக்கு சொந்தக்காரர். மூன்றாம் இடம் வலுத்திருந்ததுனால காலையில் எழுந்திருந்திருந்து ஜெயித்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நினைவாகவே இருப்பாங்க. நம்ம தான் வந்து டூ கே கிட்ஸ் என்ன பண்ணுறோம், காலையில் அந்த லெவரை பார்க்க போகலாமா இந்த லெவரை பார்க்க போகலாமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை தேட ஆரம்பிக்கிறோம். எப்போது சிந்தனைகள் ஒரே திசையில் செலுத்தப்படுகிறதோ அதைத்தான் பெரியவர்கள் விளையும் பயிர் முனையிலே தெரியும்னாங்க. சிலர் வந்து ஒரு வியாபாரத்திலேயே பணம் சொல்ல அதுக்காக மற்றவற்றை இழப்பார்கள். அது உண்மைதான். வாழ்க்கையில் எதையாவது இழந்தால்தான் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பரம்பொருளுடைய இரக்கமற்ற ஒரு விதி.
இளம் வயதில் சந்தோஷத்தை தொலைச்சவன் பணத்தை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு அதை நடுத்தர வயதுலேயோ இது முதிய வயதுலேயோ அனுபவிக்க பார்க்குறான், போன வயது திரும்ப வராது. ஆகவே நம்முடைய ஜாதக அமைப்பின்படி எது எது எப்போது நடக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறதோ அது அது அப்போது நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை.